தமிழினத்தின் மாபெரும் தலைவர் அமரர் சிவசம்பரம் ஐயாவினுடைய 21வது ஆண்டு நினைவு நாளை இன்றைக்கு அமரருடைய திருவுருவச் சிலைக்கு முன்னால் நேரடி சந்தியிலே நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே ஒரு மாபெரும் தலைவன் நூற்றாண்டு கண்ட ஒரு மாபெரும் தலைவனுடைய அந்த புகழ் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது என்றால் அவருடைய மனித பண்புகளும் மக்களுடன் சாதாரணமாக பழகியதுதான் இன்று வரை அது நீங்காமல் நெஞ்சிலே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பெருந்தன்மைகள் இல்லாமல் ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய தொழிலை ஆரம்பித்தவர், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இனத்துக்காக மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு தலைவன். அது மாத்திரமல்ல, வெவ்வேறு அரசியல் கட்சிகளிலே இருந்த பொழுது கூட 1961 இலங்கை தமிழரசு கட்சி நடத்திய சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இவ்வாறு பல நடவடிக்கைகளிலே அவர் ஈடுபட்டிருந்தார். தமிழ் தலைவர்கள் 1956 காலிமுகத்திடலே தாக்கப்பட்டார்கள், 1961 சத்தியாகிரகத்திலே தாக்கப்பட்டார்கள். ஏன், எதிர்கட்சி தலைவராக தமிழர் வந்த பின்னரும் கூட தமிழர் தலைவர் அமிர்தலிங்கத்தை சாதாரண போலீஸ்காரர் யாழ்ப்பாணத்திலே 1977 தாக்கியதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 1981 பாராளுமன்ற உறுப்பினர் ஜோயசனுடைய வீடு தீக்கிரையாக்கப்பட்டது. இதை போல பல அடாவடிகளை இவர்கள் செய்தார்கள். நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது, ஈழநாடு பத்திரிகை தீக்கிரையாக்கப்பட்டது. இவ்வாறு செய்து கொண்டிருந்தவர்கள் தொடர்ச்சியாக, ஏன், 1983 அமரர் சிவசம்பரம் ஐயாவுடைய மரதானையில் இருக்கக்கூடிய இல்லம், அவருடைய வாகனம் அத்தனையும் தீக்கிரையாக்கப்பட்ட பொழுது அவருடைய மனைவியும் மகளும் உடுத்த உடுப்புடன் சிவரேறித்தான் தப்பிச் செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அந்தளவுக்கு அவர் தன்னுடைய சொத்துக்களை இழந்ததன் பின்னரும் அன்றைய ஜனாதிபதி, அதன் பின்னர் வந்த ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்கள் நஷ்டஈடு வழங்க முன்வந்த பொழுது கூட சாதாரண மக்களுக்கு நஷ்டஈடு கிடைக்காமல் நான் பெறமாட்டேன் என்று சொன்ன ஒரு பெரும் மனிதர். சாதாரணமாக மிகவும் கடைசி காலத்திலே மிகவும் பொருளாதார நெருக்கடியிலும் கூட தன்னுடைய உறுதியான வாழ்க்கையை தொடர்ந்தவர். தமிழினத்தினுடைய ஒற்றுமைக்கு அவருடைய செயற்பாடுகள் வலி சேர்த்தன. இல்லாவிட்டால் 1971 வல்வெட்டித்துறை ஒற்றுமை மாநாடு வெற்றி பெற்றிருக்காது. இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் ஒன்றுபட்டு தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற விடயம் செயற்படுத்துவதற்கும் அது ஒரு பெரிய அளவிலே எங்களுக்கு அந்த இனத்தினுடைய விடுதலையை ஒன்றெடுத்து உலக தலைவர்கள் பலரை சந்தித்து இனத்தினுடைய பிரச்சனையை கொண்டு சென்றவர். அதே போல பல தமிழ் இளைஞர்களுக்காக நீதிமன்றத்திலே வாதாடியவர். அமரர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்ற இளைஞர்களுக்காகவும் அல்பர் துறைப்பா கொலை வழக்கு எதிரிகளுக்காகவும் வாதாடிய அந்த மகான் சிவசம்பரம் ஐயா அவர்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய அந்த நினைவுகளை எண்ணி பார்த்தால் அவர் அந்த விட்டு சென்ற விடயங்கள், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இறுதி காலத்திலே நானும் பாராளுமன்றத்திலே சிவசம்பரம் ஐயாவும் சக்கர நாக்காளியிலே தான், நானும் சக்கர நாக்காளியிலே சென்ற நேரத்திலே கூட அவர் ஆற்றிய உரைகள் எங்களை நெஞ்சத்தை நெகிழ்கின்றது. இன்றைக்கு கூட அவர் ஆற்றிய ஒரு உரை, இது கடைசி சந்தர்ப்பம், திஸ் இஸ் த பெஸ்ட் லாஸ்ட் சான்ஸ் பட் பெஸ்ட் சான்ஸ், இப்பொழுது நீங்கள் ஏதாவது செய்தால் சிறப்பான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், இதை தவற விட வேண்டாம் என்று ஒரு அறுத்து உறுத்து குரல் கொடுத்த அந்த மகான் அவருடைய இறுதிக்கிரியையிலே ஆயிரக்கணக்கிலே மக்கள் கலந்து கொண்டதும், கொழும்பிலிருந்து வழிநடுக விடுதலை புலிகள் கிளிநொச்சியிலே வரவேற்றது வரை அவருக்கு மிகப்பெரிய இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது அந்த மகானுடைய அந்த நிலைமைகள். அதே போல தான் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்களை தாக்குவதும் அவ்வாறான தமிழ் தலைவர்களை தாக்குவதும் இவர்களுக்கு புதிதல்ல. இதே போல தான் 1981 கூட தலைவர்கள் 7 கைது செய்யப்பட்டு இராணுவ முகாமுக்கு அதிகாலையிலே கொண்டு செல்லப்பட்டார்கள், அமரர் சிவசம்பரம் ஐயா உட்பட. ஆகவே இவ்வாறு கொடுமைகள் பலவற்றை அனுபவித்த தலைவர்கள், அந்த போல இனம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே சிவசம்பரம் ஐயாவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான கைமாறு அவர்கள் கண்ட விடுதலையை நாங்கள் அனைவரும் வென்றெடுப்பதுதான் என்று கூறி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி.